நியாயம்தான் வலிக்கும் தவறுது திரு அப்போ கார்கே அவர்கள் பேசியது மிக கண்டிக்கத்தக்கது அது அவரே வருத்தமும் தெரிவிச்சிருக்கார் அது யார் பேசினாலும் தவறு அவர் இந்த தொண்ணூற்றோரு முறை என்னை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற போது அது அவர் கூறி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதே பிரதமர் அவர் பேசும்போது மித்தவங்களுக்கு வலிக்குன்றது புரியாமல் போயிடுச்சோ என்னோ தெரியல ஃபிஃப்டி குரோர்கா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்து திரு இவர் சசி தரூர் அவருடைய மனைவியை விமர்சனம் செஞ்சப்போ தெரியலையா பிரச்சாரத்தில் ஆப் அப்னா பச்சீஸ்ன்னு சொல்லி பேசினாரு சிறுபான்மையினர் நேரடியாகவே விமர்சனம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் வந்து சில ஆண்டுகளுக்கு ஆச்சு அதனால் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் பப்ளிக் மெமரி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் மக்களுக்கு வந்து நாட்டுக்கு எதிரானவர்களை வந்து அவர்கள் அடைந்திருக்கும் உடையை வச்சே கண் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசினது பிரதமர் தானே அப்போ பிரதமராக இருந்தப்போ பேசின பேச்சு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார்னா அது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் தப்பு அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஆனால் பாரத பாரத பிரதமர் என்பது நாட்டினுடைய பிரதமர் என்பது இன்னும் பொறுப்பு அது அதிகம் நீங்கள் யுவர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி நீங்கள் பேசின பேச்சு தானே அது அவரோட வார்த்தையிலும் அப்யூசிவாக பேசியிருக்காரு ஃபிஃப்டி குரோர்கா கேர்ள் ஃப்ரெண்ட்னு யார் சொன்னது வித்வான்னு சொல்லிட்டு அம்மையார் சோனியா காந்தியை பற்றி பேசிய பாஜக பாஜகவினர் பேசினதை வந்து ஒரு முறை கண்டிச்சிருக்காங்களா இதே பிரதமர் அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த ஹேட் ஸ்பீச்சஸ் வருது இல்லையா ஒரு பொது வெளியில் ஹரித்வாரில் வந்து ஒரு கான்க்ளேவ் நடந்தது இல்லையா அங்கே மதத்தை இந்து மதத்தை சேர்ந்த துறவிகள்லாம் இருக்க சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல சிறுபான்மையிற்கு எதிராக தாக்குதல் நடத்த வேண்டும் ஒவ்வொரு ஒரு இந்துக்களும் வந்து ஐ இருபது பேரை வந்து வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற வந்தது சொல்கிறக்கே நான் கூசுது இந்த வார்த்தைகளை ஒரு முறை கண்டிச்சிருக்காரா தொடர்ந்து ஹேட் ஸ்பீச் மேலே இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லையா கடுமையான வந்து வழக்குகளை பதிஞ்சு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும்னு எல்லா அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லுது இந்த கடந்த ஒன்பது ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பலமுறை பல முறை எதிராக மத சிறுபான்மையினருக்கு எதிராக மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக கடுமையான சொற்கள் வந்து பாஜகவோ இல்லை பாஜக ஆதரவு அமைப்புகள் மீது அமைப்புகள் வந்து தொடர்ந்து பேசியிருக்காங்க ஒரு முறையாவது கண்டிப்பு வந்திருக்கா அமைச்சர் இது பிரதமர்கிட்ட இருந்து எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டின்னு பிரச்சாரத்தில் பேசியது வந்து உங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய இப்போ முதலமைச்சர் அவர் கர்நாடகாவிலேயே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தானே கட்டவழித்து விடுறீங்க அப்போ இந்த வலி இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் பிரதமர் மோடி இருக்கிற அவருக்கு எதிராக வந்து இது மாதிரி கடுமையான சொற்கள் பேசும்போது அவருக்கு அந்த வலிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறேன் ஆனால் மற்றவர்களுக்கும் வலிக்கின்றது பிரதமரும் புரிஞ்சிக்கணும் இல்ல இல்ல பாஜக தலைவர்கள் வந்து அந்த தவற செய்யும் போது இதே பிரதமர் கண்டிக்கணும் உங்களுக்கு அந்த எல்லோருக்கும் மேல இருக்கனால அந்த பொறுப்பு இருக்கு ஏன் பொறுப்பை உணர மறுக்கிறார் அந்த பிரதமர் அப்படி இந்த விமர்சனக்கும் அவர் சேத்து பதில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் உங்கள் மீதும் இருக்கு இல்ல அவர் பிரதமர் சொல்லுவது பீகார்லயும் அதை கூட்டிட்டு காமிக்க ஒவ்வொரு முறை நீங்க என்னை இழிவுபடுத்தினாலும் மக்கள் வெகுண்டெழுந்து அதை தகர்க்கிறாங்க அப்ப என்ன சொல்ல வர என்ன தனிப்பட்டு தாக்குனீங்கன்னா தேர்தல் வெற்றி மக்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் அப்போ தேர்தல் தான் வந்து பாஜக இதை பயன்படுத்த நினைக்குது நீங்கள் சொல் நீங்கள் வந்து பேசுவதற்கு பிரச்சாரத்துல பேசுவதற்கு என்ன நீங்க கேட்டீங்க இல்லையா சாதனைகள் என்ன இருக்கு அதெல்லாம் பேசிருக்கணும் ஏன் வந்து அனுதாபத்தை தேடுறீங்க ஆனா தொண்ணூத்தோரு முறைன்றேன் நான் வந்து நான் பிரதமர் சொல்றது நூலகூட தொண்ணூத்தி ஒண்ணோ நூத்தி நான் வந்து தொண்ணூத்தி ரெண்டுனே சொல்றேன் ஒரு வழி ஒன்னு சேர்த்தே சொல்றேன் அவர் சொல்றதுல வந்து இருக்கக்கூடிய உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நியாயத்தை புரிஞ்சுக்கிறேன் கடுமையாக கண்டிக்கத்தக்கது யார் வந்து தனிப்பட்ட முறையிலே ரொம்ப கீழ்த்தனமாக இல்ல மோசமாக பிரதமர் மீது விமர்சனம் செய்தால் அவர் பிரதமரை இல்லாட்டி கூட பரவாயில்ல எந்த ஒரு நபரையும் தனிப்பட்ட முறையில் மோசமாக விமர்சிப்பிக்கிறது தவறு பிரதமர் மோடி சொல்வது ஒற்றுக்கொள்கிறனா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆனால் இந்த தவறை தொடர்ந்து அதிகமாக செய்யக்கூடிய கட்சி உங்களுடைய கட்சியாக தானே இருக்கு உங்களுடைய கட்சியில் உங்கள் கட்சியின் ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இந்த பேச்சுகள் பேசுறாங்க அப்போ ஒரு முறை கூட மௌனம் கலையிலையே இந்த பிரதமர் அதனால தானே சொல்றேன் நீங்கள் எப்படி வந்து நீங்க நீங்க ஒரு விஷயத்தை நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க புரிஞ்சுக்கிறோம் ஏத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆனா இதே விஷயத்தை உங்கள் கட்சி அந்த தவறை செய்யும்பொழுது ஏன் வாழ்மூடி மௌனமா இருக்கீங்க அதுதான் கேட்கக்கூடிய கேள்வி